இன்னைக்கு சர்ப்ரைஸ் உங்களுக்கு. இன்னைக்கு என்ன சர்ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா, அம்மா வீட்டில் இருக்கேன் நான். ஸோ இன்னைக்கு இனிமேல் உங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு விளாக் வந்து அம்மா வீட்டு விளாக் தான் வரப்போகுது. ஏன்னா வந்து நான் ரெண்டு மூணு நாளைக்கு அம்மா வீட்டில் தான் ஸ்டே பண்ண போகிறேன். அப்படி தானே மகி? ஆமாம். ஸோ இங்கே பாருங்கள், என்ன மகா வந்து இங்கே கிளாஸ் வந்து அட்டன் பண்ணிகிட்ருக்கா. கிளாஸ் அட்டன் பண்ணுன்னு சொன்னால் என்னையை பார்த்துட்ருக்குது பாருங்கள். பண்ணு. ஓகே. அனுஷா தான் வந்து மஹிக்கு வந்து ஊட்டி விட்டுட்ருக்கா. மஹி என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்களோட அடை தோசை. இது வந்து அந்த டாப்பியோக்கா அடை தோசைன்னு சொல்லியிருக்கேன்லாம், மரவள்ளி கிழங்கு தோசை அதுதான். ஸோ ஃபஸ்ட் இன்றைக்கி மார்னிங் வந்து நான் இப்போ தான் எந்திரிச்சு நான் வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அது வந்து அப்லோட் ஆகிட்டுருக்கு. 79% அப்லோட் ஆகிடுச்சு. இனி இதை பப்ளிஷ் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணலான் இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெட்ரூமை வந்து ஃபுல் டீக்ளட்டர் பண்ணி க்ளீன் பண்ண போகிறேன். ஸோ மெயினாக வந்து எங்கள் அம்மா எப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீக்ளட்டரே பண்ண மாட்டாள். ஏதாவது நானும் எனக்கு வேண்டாத பொருள் ஏதாவது இங்கே கொடுத்து விட்டு அம்மா உனக்கு வேணா எடுத்துக்கோ, இல்லைன்னா யாருக்காவது குடுஞ்சொன்னான்னு வைங்களேன், அம்மா வந்து ஒர்க்குக்கு போயிட்டுருக்கிறதுனால வீட்லேயே இருந்துடும். அது அப்படியே இருந்து இப்போ வந்து இந்த ரூம் வந்து ஒரு ஜங்க் இது மாதிரி பில்ட் ஆகிடுச்சு. ஸோ அம்மாவை யாரும் ஜட்ஜ் பண்ணாதீங்க, ஏன்னா வந்து அம்மாவுக்கு டைம் இருக்காது. ஸோ வேலைக்கும் போயிட்டுருக்காங்கல்ல, அதனால நான் வந்து இன்றைக்கி வந்து ஏதோ தெரியல ஒரு மோட்டிவேஷன் இருக்குது. ஸோ நீங்கள் நினைக்கலாம், சரிங்க அம்மா தான் வேலைக்கு போகிறாங்க, அனுஷா என்னங்க கிழிச்சிட்ருக்கா அப்படின்னு. அனுஷாவும் இப்போ ரொம்ப பிஸி, ஏன்னா அவளோட பிஸ்னஸ் வந்து பண்ணிகிட்ருக்காள்ல, ஹோம் இது. ஸோ அதனால் அவளும் பிஸி. ஆனால் வந்து அவளுக்கு வந்து நான் வந்தோடனே அவள் தான் ஆக்சுவலி ஸ்டார்ட் பண்ணான், ஆர்த்திகா இன்றைக்கி நம்ம இந்த ரூமை க்ளீன் பண்ணுவோம் அப்படின்னு. ஸோ நானும் அவளும் சேர்ந்து இன்றைக்கி வந்து இந்த பெட்ரூமை வந்து ஃபுல் க்ளீனப், ஒரு ஃபுல் கிளியரப் பண்ணி டீக்ளட்டர் பண்ணி ஆர்கனைஸ் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ இப்போதைக்கு இது இப்படி தான் இருக்குது. அங்கே பாருங்கள், உங்களுக்கு அதை பார்த்தாலே தெரியும். அந்த ஜன்னலை பாருங்கள், பார்த்தீங்களா? அமேசான்லேருந்து வந்து கவர் ஜன்னலில் இருக்குது. அதனால் இந்த மாதிரி நிறைய பொருட்கள் இங்கே நிறைய இருக்குது. அது எல்லாத்தையுமே நாங்கள் டீக்ளட்டர் பண்ணி ஆர்கனைஸ் பண்ண போகிறோம். ஓகே மஹி, மஹி நீ ஹெல்ப் பண்ணுவியா? ஏ, அவள் ஹெல்ப் பண்ண மாட்டான் நம்மளுக்கு. ஹெல்ப் பண்ணுவியா மஹி? எரிக்க அவனுக்கு, அவளுக்கு எரிக்காண்டி. என்ன பாட்டு மகி? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க, நாங்க டக்குன்னு ஒரு கிளியர் அப். அனுஷாவுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும், ஏன்னா அனுஷா தான் எனக்கு ஹெல்ப் பண்ணா. அனுஷா சொல்ல சொன்ன மாதிரி சொல்லிட்டேண்ணா, சும்மா சென்னையா. அனுஷா தான் வந்து ஹெல்ப் பண்ணா. செங்க பாருங்க, ஃபுல்லாக கிளியர் பண்ணியாச்சு. இனி எங்களோட பேக்ஸ் தான் வந்து கொஞ்சம் இருக்குது. இது வந்து என்னோடது, இது மகாவோடது, இது மஹியோடது. மற்றபடி இந்த ஏரியா ஃபுல்லாக க்ளீன். அதுக்கப்புறம் கபோர்டும் ஓரளவுக்கு ஆர்கனைஸ் பண்ணிட்டோம், கிளியரப் பண்ணிட்டோம். ஸோ காலையில் எழுந்திரிச்சு ஒரு நல்ல வேலை முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அம்மா இப்போ தான் ஸ்கூல் போயிட்டு வந்தா, அம்மாவுக்கு ஒரு ஹாய் சொல்லிடுங்க. நீங்கள் குளிக்கணும் ஆச்சு, இனிமேல் தான் குளிக்கணும், இப்போ தானே கிளியரப் பண்ணோம். அம்மா பண்ணிட்டு இருக்க, ஹாய் சொல்லு. ஹாய் நெல்லிக்காய் நீ கொண்டு வந்தேல்ல, அதுல வந்து கழுவிட்டு நறுக்கி இஞ்சியும் கூட போட்டு சதைச்சு வச்சிருக்கேன். இத வந்து இப்ப ஜூஸும் அடிக்கலாம், நம்ம தொக்கு வைக்கலாம். உனக்கு எது வேணும்? தொக்கு வைக்கவா? ஆச்சிக்கு கவலை, நாங்க இன்னைக்கு குளிக்கணும். மாச பிறப்புனால நாங்க குளிக்கணும். குளிச்சுட்டா போச்சு, அவ்வளோதானே? நல்ல மணக்கு, என்ன தேவை பண்ணுங்க? இல்லை, ஏதோ வேற என்னமோ மணக்கு, ரசமா? பூண்டு. அதான் நான் பார்த்தேன், நெல்லிக்காய் தொகுதி. என்னடாவா இதில் வந்து நான் என்ன போட்டு விட்டுருக்கேன்னு, எண்ணெய் கொஞ்சம், நல்லெண்ணெய் கொஞ்சம், கடுகு கொஞ்சம், அப்புறம் ஒரு அஞ்சாறு பூண்டை
சதைச்சு போட்டிருக்கேன், பெருங்காயம் போட்டிருக்கேன், மஞ்சள் பொடி இவ்வளோ போட்டிருக்கேன். இப்போ வந்து இந்த நெல்லிக்காவை நான் சொன்ன மாதிரி இதுக்கு கூட ஒரு இஞ்சி, ஒரு இஞ்சி இவ்வளோ பெரிய துண்டு, ஒரு 10 நெல்லிக்காய் வச்சிங்கன்னா இவ்வளோ பெரிய துண்டு இஞ்சி போட்டு இவ்வளோ துண்டு இஞ்சி போடுங்க. இதில் பாதி போட்டேன், இஞ்சி போட்டு சதைச்சு வச்சுக்கணும். நல்லா இதாட்டு தண்ணி ஒன்று விடாண்டாம், சும்மா அப்படி சதைச்சிட்டு இதை இப்போ போட்டுடலாம். இது செஞ்சு வச்சு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா போதும், அழகாக நல்ல மோர் விட்ட சோத்துக்கு அப்புறம் சாதத்தில் கூட பிசைஞ்சு சாப்பிடலாம். எஸ் நல்லா இருக்கும், நெல்லிக்காய் சாதம் மாதிரி இருக்கும். இதில் வந்து நான் வத்தல் பொடி போடுறேன், ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுட்டேன், 1.5 ஸ்பூன் விட்டேன், 2 ஸ்பூன் போட்டுட்டேன். அப்படி எரிச்சாதான் நல்லாயிருக்கும், காரம் மட்டும் கொஞ்சம் 2 ஸ்பூன் போடுவேன். அதுக்கப்புறம் இந்த வெல்லம், வெல்லம் தான் மெயின். ஆமா, இந்த தோப்பை வந்து அது கொஞ்சம் சரி பண்ணிடும். இதுக்கு வந்து கொஞ்சம் நல்லெண்ணெய் வந்து கொஞ்சம் தாராளமா விடணும், ஏன்னா தொக்கு இல்லை, அதனால ரொம்ப ட்ரையா இருக்கு. ஸோ எல்லாமே மிக்ஸ் ஆயாச்சு, இப்போ வந்து வெல்லம் அவ்வளோ போட்டுட்டியா? ஆமாம், கரெக்டாக தான் இருக்கும். சரி, நாட்டு சர்க்கரை போடுறேன், நாட்டு சர்க்கரை போட்டு நல்ல கிண்டி. கொஞ்ச நேரம் அடுப்பில் நம்ம சிம்மில் வச்சுட்டு அப்படியே கிடக்கட்டும், கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், நம்மளோட தொக்கு கொஞ்ச நேரம் அடுப்பில் இருந்துச்சுன்னா சூப்பராக ரெடி ஆயிடும். இது என்ன பண்ணிகிட்ருக்கு? இது வந்து கூட்டு கறி, கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். என்ன கூட்டு? நம்ம புடலங்காய் கூட்டு. ஓகே, இது வந்து நம்ம சப்பாத்திக்கு தொட்டுக்கலாம், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கிடக்கட்டும். அப்புறம் கொஞ்சம் பாசிப்பருப்பும் போட்டு ரெண்டு கொஞ்சம் உப்பும் போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன். இதில் வந்து தேங்காய், ஒரு மிளகாத்தூள், கொஞ்சம் ஜீரகம் போட்டு அரைச்சு. அம்மா வீட்டில் நீங்கள் பார்க்க போகிற வீடியோ ப்ரொஃபஷ்னலாக இருக்காது, ஜஸ்ட் வந்து டெய்லி டெய்லி என்ன சொல்ல, ஹோம் குக், ஹோம் ஸ்டைல், ஹவுஸ் கம்ஃபர்ட் குக்கிங் மாதிரி. ஸோ வந்து ப்ராப்பர் ரெசிபியெல்லாம் இருக்காது உங்களுக்கு. கூட்டு கறிக்கு அரைச்சாச்சு. ஆ, அரைப்பை போட்டுடலாம். அரைப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி தாளிச்சு ஊற்றணும்னா நம்மளோட கூட்டுக்கறி ரெடி. கலரே இல்லை. மஞ்சள் பொடி போட்டேன், நான் மஞ்சள் பொடி போட்டு அரைக்க மாட்டேன், மிக்சியில தான் மஞ்சள் பொடி போட்டேன். ஓ குட், அதனால மஞ்சள் போட மாட்டேன், மஞ்சள் பொடி இதில் தான் போடுவேன். இதுலாம் தான் கிரெயின் வரும், கிரெயின் அம்மாவுக்கு நிறைய இருக்கு, கிட்னி இருக்கு. ஸோ மஞ்சள் பொடி போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு, பண்ணால் நம்மளோட புடலங்காய் கூட்டு ரெடி. அப்புறம் நம்மளோட சுடு ரெடி, கொஞ்ச நேரம் இருக்கட்டும், ஓப்பன் பண்ணிக்கலாம். ரெண்டு சொல்லாமா, நம்மளோட தொப்பும் ஆல்மோஸ்ட் ரெடி. சட்டியில் ஒட்டாமல் பார்த்தீங்களா, திறந்து வரும். சரி அம்மா, என்ன பாரு அனுஷா, ஏதோ அனுஷா அனுஷா, என்ன என்ன கரும அனுஷா, இத பார்த்தவங்க அப்படியே இருக்கு, இத பார்த்தவங்களுக்கு எப்படி இருக்கு? கரும்பு ஹேப்பி, நான் போட போறேன். நல்லா mix பண்ணிருக்கேன், தயிரும் கொஞ்சம் lemon drops. இது பாக்குறதுக்கு வேற மாதிரி இருக்கு. அனுஷாவோட கூந்தல் சீக்ரெட் இதுதான், நீயே தயார் பண்ணதா அனுஷா? உங்களுக்கு வேணும்னா அனுஷாட்ட ஆர்டர் பண்ணுங்க. ஓகே, ஸோ அனுஷாவுக்கு பிராண்ட் ப்ரமோஷன். அம்மா நீ போடலையா அம்மா இந்த ஹெர்பல்? அம்மாவுக்கு ஏற்கனவே முடி ரொம்ப, எங்கள் அம்மா முடிய பாருங்க, எங்கள் அம்மா முடிய பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க, புசு புசு புசுன்னு இருக்கும். ஸோ இன்னைக்கு நாங்கள் வந்து ஆக்சுவலி பிரியாணி பண்ண போகிறோம், சிக்கன் பிரியாணி. அதுதான் பண்ண போறா, அதுதான் இதில் ஹைலைட். ஸோ இப்போ அதுக்கு நாங்கள் என்ன வாங்க போகிறோம், புதினா. நாங்கள் மாடியில் இருக்கிற புதினா கொஞ்சம் பறக்க போகிறோம். அம்மச்சி போறா பாருங்க, அம்மச்சி பார்த்துட்டு ஏ மெல்ல போனோம், மெல்ல போனோம். இதில் கட் பண்ண,
இல்லைன்னா அம்மா கட் பண்ணியே நீ பிடிச்சிக்கோ. இதை பிடி, இந்த இலைய பிடி. எறும்பு இருக்கா? இங்க வா, இங்க வா மகி, இங்க வா. ஓகே காணி, காணி புதினா பாருங்க, ஸ்மெல்ல பாருங்க. ஸ்மெல் எப்படி இருக்கு? பபுளுக்க மாதிரி இருக்குல்ல? பபுளுக்க மாதிரி இருக்கா? அம்மா நம்ம சாப்பிடல அந்த புதினா. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஜாப் டன். அடுத்தது மகி காணி, ஃப்ரெஷ் ஹோம் க்ரோன். ஸோ இங்கே வந்து வெங்காயம் வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆயில் டீப் ஃப்ரை. ஆக்சுவலி நானே உங்களுக்கு தெளிவாக காணிச்சாச்சு, நான் இன்றைக்கி வந்து பண்ணவே போகிறதில்ல, இன்றைக்கி அனுஷா தான் பண்ண போகிறேன். ஸோ நான் எடுபடி வேலை வந்து செய்ய போகிறேன் இன்றைக்கி நான். ஸோ ஆயிலில் வந்து நான் வெங்காயத்தை வந்து டீப் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். சரிங்க எஜமா, எது அரைக்கணும்? எஜமா நீங்கள் பூண்டு மட்டும் தந்திருக்கீங்க, இஞ்சி யார் தருவா? வாங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆனியன் வந்து ஃப்ரை ஆயிட்டு இருக்கு. அப்புறம் இந்த தண்ணியில சோம்பு, இது அரிசி வேக வைக்கிறதுக்கு, ஸ்டாரு, ஸ்டார் அணி, அப்புறம் பட்டை, அப்புறம் ஏலக்காய் ரெண்டு, அப்புறம் இது கிராம்பு. கிராம்பு கையை வச்சிடுமாக்கா? இது கசகசா போட்டுருவோம். கசகசெல்லாம் போடக்கூடாதுக்கா, அது நம்ம ஆயிலில் போடும்போது போட்டுருவோம். அது கசகசை தேவையில்ல, கசகசை பிரியாணி போட மாட்டான். உப்பு போடு மெயின் மெயின். அம்மா இன்னைக்கு எங்க பிரியாணி சாப்பிடுவியா நீ? சாப்பிடுமா? சும்மா உப்பு போட்டாச்சு, ரெண்டு ஸ்பூன் போட்டேன், நிறைய உப்பு. அப்பதான் அந்த சால்ட் வந்து ரைஸ்ல வந்து பிடிக்கும். உப்பு தாராளமா போடணும். சோத்துல இல்லம்மா, ரைஸ் வேக வைக்கிறது. இப்போ நாங்க சிக்கனை வந்து மேரினேட் பண்ணுவோம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டாச்சு ஒரு கிலோ சிக்கன்ல. அப்புறம் வந்து அரை கப்பு தயிர். இப்போ எல்லாரும் கமெண்ட் கொடுக்க போகிறாங்க, ஆர்த்தி நீங்கள் அனுஷா ரெசிபின்னு சொல்லுவீங்க, ஆனால் நீங்கள் தான் பேசுகிறீங்க அப்படின்னு. அப்புறம் வந்து கரம் மசாலா 1 டேபிள்ஸ்பூன். அப்புறம் வந்து மஞ்சள் தூள் 1 ஸ்பூன். மஞ்சள் தூள் ஆர்த்தி அக்கா முகத்தை காணிக்காத. சில்லி பவுடர் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். அப்புறம் பிரியாணி மசாலா 1 ஸ்பூன். சத்தமாக கேட்காது. அப்புறம் கொத்தமல்லி கீரை. சி அது என்ன? புதினா. புதினா வந்து 1 கை. கொத்தமல்லி கீரை இருக்காமா? இருக்கு இருக்கு. இன்னொரு அவசியம் கொத்தமல்லி கீரை பிளாஸ்டிக்ல இருக்கு காணி. கொத்தமல்லிக்கீரை இருக்கு, கொத்தமல்லி கீரை இருக்கு எங்க வீட்டுல. ஏ எங்க வீட்டுல கொத்தமல்லி கீரையும் இருக்கு, புதினாவும் இருக்கு. ஆமா, லெமனும் இருக்கு. எங்க வீட்டுல புதினா, கொத்தமல்லி கீரை, லெமன் எல்லாம் இருக்கு. ஓகே, அப்புறம் லெமன் வந்து நம்ம நிறைய பிஞ்சுக்கணும். கையில கல் கை தான் உனக்கு அரிப்பு லெமனுக்கு, அது தெரியாதா? அது ஒரு டிப், கை தான் அரிப்பு லெமன். சீடெல்லாம் விழுந்துட்டு அப்படி போடக்கூடாது, அதை வந்து ஸ்ட்ரெயின் பண்ணிடணும். இல்ல சீடே வரல, ஃபர்ஸ்டே விழுந்துட்டு சீடு. இன்னொன்னு புளி, கை வச்சு கைய அரிப்பா வச்ச புளி. பாத்தியா? ஓகே டன், அவ்வளோதான். ரொம்ப புளியாத கசப்பு இறங்கிடும். ஆர்த்திகா நமக்கு நிறைய டிப்புன்னு சொல்லி தருவோம். நீர்
ஸோ சிக்கன் வந்து அட்லீஸ்ட் வந்து எவ்வளோ நேரம் வருஷம் மேரினேட் ஆகணும்? ஹாஃப் அன் ஹவர் தான் ஆகணும். ஓகே, இது வந்து 2 hours மேரினேட் பண்ணால் ரொம்ப டேஸ்டாக இருக்கும். ஓகே, ஸோ நீங்கள் முந்தின நாள் நைட்டே அப்போ செஞ்சு வச்சுடுங்க. ஆமாம், டேஸ்ட் பார்த்துக்கோங்க, லைட்டாக நக்கி பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னா தாராளமாக நீங்கள் போட்டு அட்ஜஸ்ட் பண்ணலாம். சில்லி பவுடரோ உப்போ எது வேணுமோ. இப்போ வந்து இந்த ஆனியன் ஆயில் வந்து நம்ம கொஞ்சம் ஊற்றோம். ஃப்ளேவருக்காக ஊற்றுறோம், ஆனியனும் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஃப்ரை பண்ண ஆனியன் நான் வந்து ஃப்ரை பண்ண ஆனியனை டாப்பில் மட்டும்தான் போடுவேன், அனுஷம் வந்து சிக்கன்லேயே போடுவேன். ஸோ இப்போ தண்ணியில் மசாலா எல்லாம் போட்டோம்ல, அதில் நம்ம வந்து ரைஸை போட்டு வேக வச்சிடலாம். பாஸ்மதி ரைஸ் வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 1 hour வந்து ஊற வச்சுருக்கேன். ஸோ 1 kilo சிக்கனுக்கு வந்து 1 kg ரைஸ் நீங்கள் போடலாம், நான் 1/2 kg. நாங்கள் வந்து சிக்கன் தான் எப்போவுமே ஜாஸ்தியாக போடுவோம். ஓகே, ஸோ பாஸ்மதி ரைஸ் வந்து ஹாட் தண்ணியில் போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு மினிமம் ஒரு 7 minutes 8 minutes அது வேகணும், அவ்வளோதான். ஓகே, நம்மளோட ஆனியன் ஃப்ரை ஆகிடுச்சு, இப்போ ட்ரைன் பண்ணிடலாம். அதை எடுத்துருவோம், கரிஞ்சிடும் அப்படியே டக்குன்னு, அது சூட்லேயே கொஞ்சம் அப்படி இதாகும், கோல்டன் ஆகிடுச்சுல நல்லா. சரி, எடுத்துடலாம். ஏன்னா அது வந்து ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறமும் டார்க் ஆகும். இப்போ குங்குமப்பூ வந்து நம்ம பண்ணிடுவோம். ஓகே, கொஞ்சம் ஹீட் பண்ணிக்கலாம் நமக்கு. செம்ம வாசனையா இருக்கு, திறந்தோன்னே. எனக்கு குங்குமப்பூ வாசனை பிடிக்கும், உனக்கு பிடிக்கும்? எனக்கும் பிடிக்கும், நல்லா இருக்கும். ஸோ பால் லைட்டாக வார்ம் பண்ணிட்டு நம்ம குங்குமப்பூ போட்டோம்னா அது இன்ஃபியூஸ் ஆகும் நல்லா. ஸோ இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா, நெய்யில் வந்து கேஷ்யூநட் அண்ட் கிறிஸ்மஸை வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். நெல் நெல் இதுக்கெல்லாம் ஸ்பூன் யாராவது பார்ப்பாளா? நெய்யெல்லாம் மெஷர் பண்ணி விட கையெடு. உள்ள இருக்கும் லாத்திகா, என்னது இருக்கும் உள்ள? அது எல்லாம் ஒண்ணுதான், அதெல்லாம் ஒண்ணுதான், வேண்டாம். சரி, போடு போடு, கேஷ்யூ போடு, கேஷ்யூ போடு, கேஷ்யூ அண்ட் கிறிஸ்மஸ். நம்மளோட ரைஸ் வந்து சூப்பராக கொதிச்சுட்டு இருக்கு. ஸோ இதை மறந்துடவே கூடாது, இதை அடிக்கடி செக் பண்ணிட்டே இருங்க. ரைஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 75 to 80% குக் ஆகணும், ஏன்னா நம்ம ரா சிக்கன் மேலே வைக்கிறதுனால. அனுஷா எல்லாம் அளந்து தான் போடுவோம், அப்படிதான் அனுஷா? எண்ணி வச்சிருக்கியோ கேஷ்யூ. சரி, ஆல்மோஸ்ட் ரைஸும் குக் ஆயாச்சு. ஸோ கேஷ்யூ அணைச்சிட்டோம், அது கொஞ்சம் வறுபடும் போதே அணைச்சிட்டோம். ஸோ அது அந்த சூட்லேயே வறுபட்டுரும். இங்கே வந்து நம்ம ரைஸும் ஆல்மோஸ்ட் குக் ஆயாச்சு. சரி, இப்போ அசம்பிள் பண்ணிடுமா? பண்ணுமா 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 பண்ணுமா. அந்த குக்கர் குக்கர் வச்சா நல்லா இருக்கு, பெர்ஃபெக்ட் டைமிங்கா இருக்கும். இப்போ நம்ம வந்து அசெம்பிள் பண்ணிடலாம். சிக்கனை ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிடலாம். ஸோ சிக்கன் வந்து அடிகனமான பாத்திரம் யூஸ் பண்ணுங்க, அதுதான் மெயின். ஸோ ப்ரெஷர் குக்கர் அந்த மாதிரி ஆன் பண்ணல இன்னும் அடுப்பை. ஓகே, அசெம்பிள் பண்ணிட்டு தான் ஆன் பண்ணணும். ஸோ மசாலா எல்லாத்தையும் அனுஷா ஒரு 2 tablespoons தண்ணி ஊற்றி அதில் வந்து ஊற்றிட்டுறான். ஸோ நிறைய மசாலாஸ் வந்து பவுலில் இருந்ததுனால. ஓகே, இப்போ நம்ம வந்து இதுக்கு மேலே ரைஸ் போட்டுடலாம். ஸோ நம்ம ரைஸ் வந்து கிட்டத்தட்ட 70% குக் ஆகிடுச்சு. நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, அதுலேருந்து வடிகட்டி ஸ்ட்ரெயிட்டாக இந்த தண்ணி இந்த சிக்கனுக்கு மேலே ஆட் பண்ண போகிறேன் நம்ம ரைஸை. முடிஞ்ச வரைக்கும் தண்ணியை வடிகட்டிடுங்க, கொஞ்சம் வடிகட்டி எடுத்துட்டு வரேன். ஸோ ரைஸ் எல்லாத்தையுமே போட்டாச்சு. இந்த ஆனியனே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஆமாம், எனக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கு இனிப்பாக இருக்கும்.
அடுத்து வந்து புதினா பச்சை மிளகாய் அடியில் போடணும்னு நான் மறந்துட்டேன் நாங்கள் மேலே தான் போட போகிறோம் ஆனால் நீங்கள் அடியில் போட்டுக்கோங்க ஆமாம் ஆனால் இதுவே வெந்துடும் ஏன்னா நம்ம சிக்கன் வந்து ஸ்பைஸியாக தான் மேரினேட் பண்ணிடுவோம் அதனால இது ரைஸுக்கு வந்து அந்த ஃப்ளேவர் கொடுக்குறதுக்கு ஸோ வேணும்னா லைட்டாக இந்த பச்சை மிளகாவை நம்ம உள்ளே விட்டுருவோம் ஆமாம் அடியில் இருந்தாலும் நல்லாயிருக்கும் பட் அந்த தம் டைம் நிறைய நேரம் இருக்கிறதுனால இருந்துடும் ஓகே கீ அதை அப்படியே மேலே ஊற்றிடும் சூப்பர் ஃபைனலி நம்ம சாஃப்ரான் இன்ஃப்யூஸ்டு மில்க் செமையாக இன்ஃப்யூஸ் ஆயிருக்கு ஆமாம் ஓகே அவ்வளோதான் இனி போட்டு கிட்டத்தட்ட ஒரு 35 minutes லோ ஃப்ளேமில் தம் வச்சுருங்க தட்ஸ் இட் நம்மளோட பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிரும் அனுமா பிரியாணி பண்ணியாச்சுமா இதெல்லாம் ஒன்றுச்சிருமா எல்லாத்தையும் கொண்டு வெளியே பூச போடுமா டக்குன்னு இதை நாங்கள் கிளியர் அப் பண்ணிடவா ஓகே டக் டக்குன்னு க்ளீன் பண்ணியாச்சு குவிக் கிளியர் அப் ஸோ இனி வந்து நம்ம பிரியாணி வந்து ரெடி ஆனோன்னு உங்களுக்கு நான் காணிக்கிறேன் ஸோ அனுஷாவோட பிரியாணி செம்மையாக ரெடி ஆயிடுச்சு ஐயோ போகே ஆகிட்டு அர்த்திக கேமரா போகே ஒன்றும் இல்லை ஆஹா இந்த வாசனை வேற லெவலு ஓகே நோ மோர் டிலே டைம் ஆல்ரெடி ரொம்ப டைம் ஆயிடுச்சு அனுஷா கையில் இடுமா பிரியாணிய ஒரு ஸ்னாப்ஷாட் மட்டும் கொடுமா பசி உயிர் போகுது இங்க பேர் சொல்லு சொல்லு இந்த பிரியாணி செஞ்சு பாருங்க சொல்லு கொலைக்காத 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 சொல்லு இந்த பிரியாணி கண்டிப்பா ட்ரை பண்ணி சரி சரி கையில பட்டு வச்சுக்கோருக்கா சரி அனுஷாவோட பிரியாணி கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு இப்ப எங்களுக்கு ரொம்ப பசிக்குது நாங்க சாப்பிட போறோம் சோ இங்க பாருங்க சிக்கன் பிரியாணி சூப்பரா இருக்கு பிரியாணி இந்த பிரியாணி ஆக்சுவலி வந்து அனுஷா தான் பண்ணோம் ஸோ நான் அதை வந்து தனியாக வீடியோ எடுத்திருக்கேன் நாளைக்கு உங்களுக்கு அந்த விலாக் போடுறேன் அப்படி அனுஷா அனுஷா ஒரு குக்கு என்று அடிக்கடி நிரூபிக்கிறா எல்லாம் யாரோட ரெசிபியா இருக்கு இப்போ பிரியாணி சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்க வந்து ஐஸ்கிரீம் அனுஷா எங்களுக்கு ட்ரீட் வைக்க போறோம் ஐபாக்கோல இருந்து ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணி சாப்பிட போறோம் ஐபாக்கோ இல்லைனா பாஸ்கின் ராபின்ஸ்ல அப்ப நீ சோறு சிக்கன் சாப்பிட்டு நான் உனக்கு தரேன் சரியா உங்களுக்கு நான் எங்க அம்மா வளர்க்க எங்க அம்மாவோட மூணு செல்ல குட்டியை காணிக்க பாருங்க இது நம்பர் ஒன் இதுதான் உள்ளதுலயே குட்டி இதுக்கு அம்மா அது அதுக்கு அம்மா அதா அப்படியா அந்த ரெண்டும் குட்டியா விட்டா அழுதுரும் போல இருக்கு இங்க பாருங்க என்ன இல்ல இல்ல சிக்கன்லாம் அதுக்குதான் போடுவியா இல்ல பப்பி ஒண்ணு எவ்வளவு நானும் பாரு இது ஆக்சுவலா வளர்க்கறதே அதுவா வரணும்னால சும்மா பால் மட்டும் இருக்கும் அது பப்பிக்கு போடல இன்னைக்கு இன்னைக்கு இதுகளுக்கு வேட்டை இவரு உருமது பேரு இது அம்மா இல்ல அதனால ரெண்டுத்தையும் சாப்பிட வர மாட்டேங்குது ஏன் அம்மா குடுக்கல செய்யும் சாப்பாடு அப்படிதான் பண்ணுங்க அந்த எல்லாம் சாப்பாடு வந்துச்சுன்னா கொஞ்சம் நீச்சு வந்து செதறி போட்டிருக்கணும்
நான் செதரி தான போட்டுருக்க எங்க நீ ஒரே அடியில இடத்துல எல்லாம் போட்டுருக்க ஏ பூனை அம்மா கூட ஆமா அது ரெண்டுத்துக்கும் கூட நீ சாப்பிட்டாச்சு இவன் பைபிள் தான் பேரு அதான் ஏ அது ரெண்டுத்துக்கும் கூட ஷேரிங் இஸ் கேரிங் யாரு தரத பத்தியா இது கூட பண்ணுது நீ போ போ நீ போ ஆ நீங்க வாங்க ஆ வா 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 இந்தா ஏ நீ அங்க போகாதல இங்க வா பிள்ளைக்கு எவ்வளோ சாப்பிடு பாம்போல வருது அது அது பாம்போல வருது அதுக்கு எப்படி கொடுக்க இடையில கையை விடுறதுக்கும் பயமா இருக்கு நம்மளை கடிச்சிட கூடாது ஆ நீ வா வா லே ஃபாஸ்டா வந்து எடுக்குதான்னு பாறேன் இங்க வா சாப்பிட்டு இருந்தா இருக்கு பாரு பேத்தையா இருக்கும் அது போனோன்னு வந்து சாப்பிடறாங்க சரி அதுலயே பாத்துக்கிட்டோம்